இந்திய நாடாளுமன்றத்திற்கான புதிய கட்டட திறப்பு விழா நடைபெறவிருக்கிறது. அதுவும் சாவர்கர் பிறந்த தினத்திலே நடக்கவிருக்கிறது. அந்த நாளை தேர்ந்தெடுத்தது சரிதானா என்கிற கேள்வி இருக்கிறது. காரணம், தேசப்பிதா மகாத்மா காந்தியை படுகொலை செய்த மாபாவி கோட்சேயினுடைய குருநாதர் சாவர்கர். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவர் அழைக்கப்படவில்லை, குடியரசு துணைத் தலைவர் அழைக்கப்படவில்லை. அவங்க பேரெல்லாம் எதுவுமே இல்லை, பிரதமர் பேரும் மக்களவை சபாநாயகர் பெயர் மட்டும்தான் இருக்குது. ஆக இது என்ன நியாயம்? குறிப்பாக குடியரசுத் தலைவரை புறக்கணித்தது அநியாயம் என்று காரசாரமான விவாதங்கள் நாட்டிலே கிளம்பியிருக்கு. இதற்கு ஒழுங்காக பதில் சொல்ல பாஜக தரப்பால் முடியலை. ஆகவே அவங்க இப்போ விஷயத்தை திசை திருப்புகிற வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, திடீர்னு வந்து ஒரு செங்கோலை வந்து தரப்போகிறோம் பிரதமர்கிட்ட, புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் அந்த செங்கோலை அவர் நிறுவுவார். அது என்னடா திடீரென்று செங்கோல் எங்கேருந்து முளைச்சது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. அது வரலாறு கிடையாது, கதை. அது ஏன் கதைன்னு சொல்கிறேங்கிறது சொல்கிறேன். அது என்ன கதை? 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்ற பொழுது அன்றைய பிரதமர் நேரு அவர்கிட்ட மவுண்ட்பேட்டன் அன்றைய கவர்னர் ஜெனரல் கேட்டாராம், இந்த மாதிரி அதிகார மாற்றம் என்றால் உங்கள் நாட்டிலெல்லாம் எப்படி செய்வீங்க, அது ஏதேனும் ஒரு அடையாளம் இருக்குமா அப்படின்னு, ஒரு அடையாளபூர்வமாக ஏதேனும் காரியம் நடக்குமான்னு அவர் கேட்டதாகவும், உடனே நேரு ராஜாஜியை கலந்து பேசியதாகவும், அவர் திருவாவடுதுறை ஆதீனத்தை பார்த்து பேசி, அவர் உடனே சோழ ராஜாக்கள்லாம் இப்படி தான் புதிய ராஜா வரும் பொழுது அன்றைய ராஜகுரு ஒரு செங்கோலை கொடுப்பாரு, அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம்னு அவர் சொன்னதாகவும், அந்த அடிப்படையில் திருவாவடுதுறை ஆதீனம் ஒரு செங்கோலை தயார் பண்ணி அதை கொண்டு போய் நேருவிடம் கொடுத்தார்கள் என்று அந்த கதை என்பது ஓடிக்கிட்டுருக்கு. இதை வந்து ரொம்ப வேகமாக முன்னெடுத்தது யார் என்றால், துக்ளக் ஆசிரியர், ஆர்எஸ்எஸ் உடைய அறிவிஜீவி குருமூர்த்தி அவர்கள். இதில் வேடிக்கை என்னன்னா, அவர் நேற்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அந்த கட்டுரையில் இதை பற்றியெல்லாம் விவரமாக சொல்லிக்கிட்டு வரும் பொழுது அவரே ஒன்றை ஒப்புக்கொள்கிறார். அது என்னான்னா, இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், இந்த மாதிரி செங்கோல் வழங்குறது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அவசர கதியில் நடந்துச்சு, சட்டபூர்வமாக நடக்கலை, இட் இஸ் நாட் லீகல் அப்படிங்கிற வார்த்தையை அவர் போடுறார். அதிகாரபூர்வமாக எதுவும் நடக்கலை, ஆகவே இட் கோஸ் அன்ரெக்கார்டட், ஆகவே பதிவு செய்யப்படாமலே போயிடுச்சு என்று அவரே அதே கட்டுரையில் ஒப்புக்கொள்கிறார். இது எனக்கு என்னன்னு புரியல. அப்போ அரசு ஆவணத்தின்படி வந்து சட்டபூர்வமான ஒன்று அல்ல இந்த செங்கோல் கொடுத்தது. அப்படி கொடுத்துருந்தால், கொடுத்தாங்களா இல்லையான்னு ஏதோ ஒரு ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க, அது பூராமே ஆதிநகர்த்தா அவங்களுடைய மடம் அவங்க தரப்புலேருந்து தான் சொல்லப்படுது. அப்படி கொடுத்துருந்தாலும் அது சட்டபூர்வமானது அல்ல, அது வந்து ஒரு அந்த அதிகார மாற்ற அந்த கட்டமைப்பு, அதிகாரபூர்வ அந்த அதிகார மாற்றத்துக்கான அந்த செய்முறை இருக்கே அதுக்குள்ளே அது வரல, அதெல்லாம் அவசர அவசரமாக நடந்துச்சு, ஆகவே அது வந்து ஆவணப்படுத்தப்படாமல் போயிடுச்சு என்று அவரே ஒப்புக்கொள்கிறார் இந்த இந்த கட்டுரையில். இது என்னங்க பெரிய ஏமாற்றத்தையாக இருக்குது. அப்போ அரசில் வந்து எந்த ஆவணமும் இல்லை, இந்த மாதிரியான அதிகார மாற்றத்தை இந்த செங்கோல் கொடுப்பதின் மூலமாக அடையாளப்படுத்துவது என்று அரசு சட்டபூர்வமாக எந்த நடவடிக்கை எடுக்கலை, அதிகாரபூர்வமாக எந்த முடிவும் எடுக்கலை, ஆகவே அது ஆவணப்படுத்தப்படலை. அப்படி ஆவணப்படுத்தப்படாத ஒன்றை, அதிகாரபூர்வமற்ற ஒன்றை, சட்டபூர்வமற்ற ஒன்றை வச்சுக்கிட்டு இப்போ அன்னைக்கு கொடுத்தாங்களே அந்த செங்கோல், அந்த செங்கோலை இப்போ பழையபடி எடுத்துகிட்டு வந்து அதே ஆதிநகர்த்தா இப்போ இருக்கக்கூடியவர் திருவாவடுதுறையுடைய தற்போதைய ஆதிநகர்த்தா டெல்லிக்கு வந்து இந்த திறப்பு விழாவின் போது மோடி கையில் கொடுப்பார், அவர் வந்து இதில் நிறுவுவார் புதிய நாடாளுமன்ற கட்டடத்திலேன்னா, இதெல்லாம் என்ன வேடிக்கை இல்லையா? அதாவதுங்க, பாஜக ஆட்சியில் மோடி ஆட்சியில் வரலாறு இஷ்டத்துக்கு வளர்ப்பாங்க திருத்துவாங்க, இந்த வேலை இதில் கூட காட்டுக்கிறாங்க. என்னுடைய பார்வை வந்து என்னன்னா, ஒன்று இவங்க வந்து திசை திருப்புறதுக்கு தான் இவ்வளோ பண்ணுறேன். நான் சொன்னேன் பாருங்கள்,
குடியரசுத் தலைவர். எங்க அவங்க தான் பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் எஸ்சியிலிருந்து குடியரசுத் தலைவரை உருவாக்கணும் அப்படின்னு. இந்த புதிய கட்டடத்துடைய அடிக்கல் நாட்டு விழாவின் போது இருந்தவர் அந்த ராம்நாத் கோவிந்த் என்கிற எஸ்சி வகுப்பிலிருந்து வந்தவர், அவரை அழைக்கலை. திறப்பு விழாவில் இருக்கிறது யாருன்னா பழங்குடி பெண்மணி, அவங்களையும் அழைக்கலை. இப்போ இன்னொரு முக்கியமான இது வருது, அது என்னென்னு, ஏன் அவங்கள அழைக்கலைன்னா அவங்க வந்து விதவையும் கூட. அப்போ இந்த சங் பரிவாரம் ரொம்ப சனாதனிகள் வந்து இந்த மாதிரியான மங்களகரமான விழாவில் வந்து விதவை அழைக்க மாட்டாங்க. ஆகவே அது ஒரு காரணமென்று இன்றைக்கி அது ரொம்ப உண்மையாக இருக்கலாம், அது ஒன்று ஓடிட்டுருக்கு. அப்போ ஜனங்கள்கிட்ட வந்து இவங்க எந்த அளவுக்கு பத்தாம் பசலிகளாக இருக்காங்க, மடிசஞ்சிகளாக இருக்காங்கிறது அம்பலப்பட்டு போயிட்டாங்க.